ஒரு ஸ்கூல்னால் எப்படி இருக்கணும் அதுவும் ஒரு கேர்ள்ஸ் ஃபுல்லாக படிக்கிற ஸ்கூல் எப்படி இருக்கணும் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் முக்கியமாக அனைத்து வசதிகளும் அங்கே இருக்கணும் முக்கியமாக பெண்களோட பாதுகாப்பு இருக்கணும் பெண்களுக்கு உண்டான சாப்பாட்டில் எவ்வளோ முக்கியமாக இருக்கணும் அப்படி அடைங்கிறத ஒரு ஸ்கூல் சொல்லுவாங்க முக்கியம் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலு எங்கேயாவது ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துருக்கீங்களா அடிப்படை வசதி கூட இல்லாமல் பார்த்துருக்கீங்களா அவ்வளோ பெரிய ஊரில் இப்போது நகராட்சியை த தரம் உயர்த்திருக்கிற ஒரு ஊரில் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் இப்படி வந்து பார்த்துருக்கீங்களா அது இந்த இந்த இதட பார்க்க போ நம்ம மானாமதுரையில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளின்னு ஒரு ஸ்கூலுங்க இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தான் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கேர்ள்ஸ்க்கு ஒரு விளையாட ஒரு கிரவுண்டு கூட இல்லைங்க வேறு ஒரு ஸ்கூலில் போய் தான் விளையாடுற ஒரு சுடல் இருக்குது அதே மாதிரி ஒரு ப்ரேயருக்கு வரணுன்னா எல்லா க்ளாஸுமே வந்து அவங்க இருக்கணும் அதுதான் ரூல்ஸ் இருக்குது ஆனால் டென்த்து டுவெல்த்து லெவன்த்து இவங்கெல்லாம் ப்ரேயர் குற மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் இருக்குமா இருக்கட்டும் ப்ராப்ளம் இல்லை அந்த ப்ரேயர் கண்டிப்பாக அவங்க வரணும் இல்லையா அதுதான் ரூல்ஸு ஆனால் அந்த அதை வந்து அந்த ஸ்கூலில் வீடுறாங்க இதை யார் கேட்பா ஸ்கூலில் பிள்ளைகள்லாம் போய் ஒரு டீச்சர் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் அளிக்கலான்னு ஒரு பெட்டி இருக்குது அதில் போடலான்னா பக்கத்துலேயே கேமரா வச்சுருக்காங்க ஏன் யார் போட்டாங்களோ அவங்கள பார்க்கறக்கு அப்புறம் எப்படிங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அங்கே இப்போல்லாம் ஒரு செய்தி வேற ரொம்ப பரவிட்டுருக்கு அதாவது சாக்லேட் லேஸ் குர்குரி அந்த மாதிரி பொருள் எல்லாம் போதை பொருள் வந்திருக்குன்னு ஆனால் அது இப்போ தான் எல்லாத்துக்கு நியூஸ் இது ஆல்ரெடி அந்த ஸ்கூலில் வந்துருச்சு வந்து அதை பெண்கள் சாப்பிட்டு மயக்கமும் அடைஞ்சிருக்காங்க ட என்ன ஒரு அடிப்படை வசதி கூட தான் இல்லை அங்கே இருக்க ஒரு சாப்பாடு கூட இப்படியாக இருக்கும் என்னமோ சரி ஆனால் நகராட்சி தான் பேர் மற்றபடி பெண்களுக்காக இன்னும் ஒன்றுமே ஒதுக்காத ஒரு ஏரியாவை தான் நான் சொல்லுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற எல்லாத்தையும் மாற்றணும் தான் எல்லாரும் பார்க்குறாங்க ஆனால் அந்த ஸ்கூலில் மட்டும் இவ்வளோ தூரம் மாற்றணும்னு யாருமே யோசிக்க மாட்றாங்க ஒரு விளையாட கிரவுண்டு கூட இல்லாமல் அப்புறம் அவங்களோட வ வளர்ச்சியெல்லாம் எப்படி தெரியும் மற்றவங்களுக்கு அவங்களோட ப்ராக்டிஸில் எப்படி போகும் இது ஒரு கேர்ள்ஸுக்கு இதை அநியாயம் பண்ணுறாங்களா இல்லை இருக்கிற எல்லா ஸ்கூலுமே அப்படியா தெரியல சந்திப்போம் மீண்டும்